ஹாய் காய்ஸ், இந்த வேர்ல்டில் எவ்வளோ தான் மர்மங்கள் நிறைஞ்சிருந்தாலும் ஒரு கொலை சம்பவம் மர்மமாகவே இருந்தால் எப்படி இருக்கும்? இன்றைக்கி நம்ம சேனலில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டாப் டூ மிஸ்டீரியஸ் மர்டர் இன் தி வேர்ல்டு, அதாவது உலக அளவில் தெரிஞ்ச ஒரு மர்டர் ஸ்டோரி இதுவரையுமே மிஸ்டீரியஸாக இருக்குது. மர்டர் ஸ்டோரி விச் இஸ் அன்சால்வ்டு ஸ்டில் நவ். இன்றைக்கி நம்ம சேனலில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜோடியாக் கில்லர். சான் பிரான்சிஸ்கோ ரீஜனில் 37 கொலைகள் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற அளவு நடந்திருக்கு. இந்த கொலையெல்லாம் குரூப்பால் செய்யப்படல, ஒரே ஒரு ஆள் தான் இந்த எல்லாத்துக்கும் காரணம். கிட்டத்தட்ட 54 55 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. கரெக்டாக இந்த மர்டர் எல்லாமே யங் கப்புள்ஸாக டார்கெட் பண்ணி நடந்த ஒரு சம்பவம் தான். அதுவும் எப்படின்னா, கப்புள்ஸ் எல்லாம் ப்ரைவேட்டாக அவுட்டிங் டேட்டிங் போகும்போது அந்த இடத்துல கன்னாலையும் கத்தியாலையும் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. 1968-69 தான் இந்த கொலை சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. அப்போது சான் பிரான்சிஸ்கோ போலீஸ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. வந்த ஃபோன் காலில் பேசினவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த கொலையெல்லாம் நான் தான் பண்ணேன், இதை மக்கள்கிட்ட சொல்லி புரிய வைங்க, இது என்னோடய வார்னிங்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். பட் போலீஸ் யாருமே இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. ஆனால் அதே மாதிரி கொலைகள் இன்னும் நடந்துகிட்டே இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு கொலை சம்பவம் அப்புறம் அந்த கொலையாளிக்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. வந்த லெட்டர் ஒரு கிரிப்டோகிராம் ஃபார்மேட்டில் வந்திருக்கு, அதாவது கோட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு லெட்டர் ஃபார்மேட் பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டர்ஸில் இருக்க கோட்ஸ் எல்லாம் டீகோட் பண்ணால் தான் அதில் என்ன எழுதிருக்குனே கண்டுபிடிக்க முடியும். அதே லெட்டரில் ஒரு சின்ன சப்ஜெக்ட்டும் இருக்குது. அதில் என்ன இருக்குன்னா, இந்த கொலையெல்லாம் பண்ணுறது நான் தான், என் பேர் ஜோடியாக், நான் ஏன் இதெல்லாம் பண்ணுறதுக்கான ரீசன் இந்த லெட்டரில் இருக்குது, அதை கண்டுபிடிச்சா நான் ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த லெட்டர் கூடவே கடைசியாக இருந்தவங்களோட பீஸ் ஆஃப் கிளாத் ரத்தத்தோடவே ஸ்டாம்ப் பண்ணியிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ரைட்டாக டாப் 3 நியூஸ் சேனலுக்கு போகுது. இந்த லெட்டர் அந்த நியூஸ் பேப்பரில் பேஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கிற ஆப்ஷனை ஜனங்க கிட்ட விட்டுறாங்க. அதில் ஒரு கப்புள்ஸ் சால்வ் பண்ணியிருக்காங்க, பட் அவங்க அதை 100% கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. அதில் அவங்க கண்டுபிடிச்சதுல என்ன இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் திங், நான் கொலை பண்ணுற எல்லாருமே நான் செத்த அப்புறம் எனக்கு அடிமையாக இருப்பாங்க, அந்த காரணத்துக்காக தான் நான் கொல்றேன் அப்படின்னு இருக்கு. செகண்ட் திங் என்ன இருக்குன்னா, காதல் ஒரு புனிதமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் கொலை செய்யற எந்த ஜோடியுமே ஒருத்தரை ஒருத்தர் காப்பாற்ற முன் வந்ததே இல்லை, அந்த மாதிரி கப்புள்ஸ் கூட செல்ஃபிஷாக தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. தேர்ட் திங் என்னன்னா, எனக்கு வேட்டையாடுறது ரொம்ப பிடிக்கும், காட்டில் இருக்க மற்ற விலங்குகளை விட மனுஷங்க தான் பெரிய அனிமல், ஸோ அவங்கள வேட்டையாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மூணு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த கேஸில் இருந்த சிக்கல் என்னன்னா, கொலையாளி முகமூடி போட்டு தான் கொலையை செஞ்சுருக்கான், ஸோ அவனோட ஐடென்டிட்டி கூட கிடையாது. பட் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது 37 பேரை கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன், ஆனால் கப்புள்ஸாக டார்கெட் பண்ணி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்போனா ஒருத்தவங்க மட்டும் அதிலிருந்து தப்பிச்சிருக்காங்க. அவங்க கொடுக்குற கொஞ்சம் ஐடென்டிட்டி வச்சே தேட ஆரம்பிக்கிறாங்க. இன் பிட்வீன் 5th மர்டர் அப்போ ரெண்டு பேரை கன்னால் சுட்டு கொலை செஞ்சிருக்காங்க. அப்போ போலீஸ் அந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒருத்தன் அங்கே இருக்க போலீஸ் கிட்ட பேச்சு கொடுத்துருக்கான். போலீஸும் நடந்த எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. போலீஸ் இந்த இடத்துல செஞ்ச சின்ன மிஸ்டேக்கால அடுத்தடுத்து எல்லா கொலையும் நடந்திருக்கு. அந்த ஜென்ரேஷன்ல அங்க இருக்க மக்கள் கருப்பா இருக்கவன் தான் தப்பு செஞ்சிருப்பான்னு ஒரு தாட் வச்சிருப்பாங்க. சோ இந்த சின்ன மிஸ்டேக்கால தான் அந்த கொலையாளியே மிஸ் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து இப்போ வரையுமே இந்த கேஸ் மிஸ்டீரியஸா தான் இருக்கு. செகண்ட் ஒன், டமாம் ஷுட். ஒரு கொலைன்னு ஒன்று நடந்தால் அந்த கொலையாளி எப்படி கொலை பண்ணியிருப்பாங்க, அதுலேருந்து எப்படி தப்பிச்சிருப்பாங்க, யார் கொலை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு தெரியும். பட் இந்த கேஸை பொறுத்த வரையும் இறந்தவரோட நேம் டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாது. இப்போ இந்த ஸ்டோரியை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். December 1, 1948, கிட்டத்தட்ட இந்த விஷயம் நடந்து 70 இயர்ஸுக்கு மேலே ஆக போகுது. இது வரைக்கும் சால்வ் பண்ண முடியாத ஒரு கேஸ். இந்த கேஸை மதர் ஆஃப் மிஸ்ட்ரி கேஸ்ன்னு கூட சொல்கிறாங்க. November 1948, 13th ஈவினிங், ஆஸ்திரேலியாவில் உள்ள சமர்டன் பீச் ஓரமா ஒரு மனுஷன் தனியாக உட்காந்துட்டு இருக்காரு. அவர் பார்க்க நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சைடில் வாக் பண்ணுற எல்லாருமே அவர் கடலை ரசிச்சுட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா அதே ஆள் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்காரு, எந்த அசைவுமே இல்லாமல். அதுக்கப்புறமா தான் அங்கே இருக்கவங்களுக்கு அந்த விஷயம் தெரியுது, இவர் இறந்துட்டாருன்னு. அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. அதில் அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இவர் பாய்சன் குடிச்சு தான் இறந்துருக்கார், இவரே சூசைட் பண்ணிக்கிட்டாரா இல்லை இதை யாரா கம்பல் பண்ணி கொடுத்தாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. இவர் என்ன டைப்பான பாய்சனை குடிச்சாருன்னு தெரிஞ்சா அதை அவர் எங்கே வாங்கியிருப்பார்னு கண்டுபிடிச்சி அவரோட டீட்டெயில்ஸை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அது என்ன பாய்சன் கூட கண்டுபிடிக்க முடியல. அவரோட ட்ரெஸ்லேயாவது எதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு சொல்லி அவரோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. ட்ரெஸ்ஸில் எதனா பிராண்ட் நேமோ இல்லைனா அதில் ஸ்டிச் பண்ண டெய்லரோட பிராண்ட் எதனா இருக்கான்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் அதில் பிராண்ட் நேம் இருக்க இடத்தெல்லாம் எம்டியாக இருக்குது. அப்படியே இந்த கேஸ் மிஸ்ட்ரியாக தான் போகுது. நியூஸ் மூலயமா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறாங்க. அப்போது பக்கத்தில் இருக்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு லீட் வந்திருக்கு, இங்கே ஒரு சூட் கேஸ் இருக்குது, இது வரைக்கும் இதை தேடி யாருமே வரல, ஒருவேளை இந்த சூட் கேஸ் அவரோட தான் இருக்குமோன்னு சொல்கிறாங்க. போலீஸும் அந்த சூட் கேஸை எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க, அதுலேயும் ஒன்றும் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் வந்து அந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஷாக்கான விஷயம் தெரிய வருது. அது என்னென்னா, ட்ரெஸ்ஸு பாக்கெட்டுக்குள்ளே இன்னொரு பாக்கெட் இருக்குது, அந்த பாக்கெட்டுக்குள்ளே ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் இருக்குது, அதில் என்ன இருக்குன்னா டமாம் ஷுட் அப்படின்னு இருக்குது.
அந்த வேர்டும் டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட்டில் தான் இருக்குது. இதுக்கான மீனிங் கூட என்னன்னு தெரியல. இந்த ஃபாண்ட்டில் யாராவது எழுதுறவங்களோ இல்லை புக்ஸை எதனா தெரிஞ்சால் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் முன் வந்து என்கிட்ட ஒரு பழைய போயட்ரி புக் இருக்குது, அதில் இதே ஃபாண்ட்டில் லெட்டர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த புக் ஒரு நாள் நான் டிரைவிங்கில் இருக்கும்போது என்னோடய காரில் யாரோ தூக்கி போட்டாங்க, அப்போத்துலேருந்தா இந்த புக்கு என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. போலீஸும் அந்த புக்கை ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த புக்கோட லாஸ்ட் பேஜில் ஒரு லாஸ்ட் பீஸ் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. இவங்க கிட்ட இருக்க அந்த டமாம் ஷுட்ன்ற லெட்டர் பீஸ் எடுத்து அதில் விற்கிறாங்க. கரெக்டாக அதுவும் அதில் செட் ஆகுது. இந்த புக்கில் இருக்க போயிட்ரி பர்ஷியன் வேர்டுன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டமாம் ஷுட்ன்ற வேர்டுக்கான மீனிங்கும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த டமாம் ஷுட்டோட மீனிங் என்னன்னா தி எண்ட். அப்படியே நம்மளை ஒரே வைக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த புக்கில் வேற எதுனா கிடைக்குமான்னு தேடி பார்த்தா அதில் ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு. சரி, இந்த நம்பரை டேஸ்ட் பண்ணால் இவர் யாருன்னு கண்டுபிடிக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த நம்பர் அவர் இறந்து போன இடத்துல இருந்து 200 meters தூரத்தில் ஒரு வீடு காமிக்குது. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு லேடி தான் இருக்காங்க. அந்த நம்பரும் அவங்களோட தான். போலீஸும் அவங்கக்கிட்ட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த லேடிக்கிட்ட அவங்க எவ்வளோ கேட்டோம் எனக்கு இவர் தெரியாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்து போன அப்புறம் ஒரு ஸ்டாச்சு வச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டாச்சுவை காமிச்சு இப்போவாவது அடையாளம் தெரியுதான்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த லேடி அந்த ஸ்டாச்சுவை பார்த்தோன்னே மயங்கி வீழ்ந்துடுறாங்க. அதுக்கப்புறமா உண்மையை சொல்கிறாங்க அந்த லேடி. இந்த புக் நான் என்னோடய எக்ஸ் லவருக்கு கொடுத்தது, நான் வேணா அவர் அடையாளம் காமிக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் பார்த்தா அங்கே ஒரு ஆள் இருக்காரு. அவர்கிட்ட கேட்கும்போது என்கிட்ட இதே மாதிரி புக்கு இருக்குது, அந்த புக் இந்த லேடி கொடுத்தது தான் சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த புக்கை வாங்கி பார்த்தா சேம் ஒரே மாதிரியே இருக்குது. இந்த புக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேடினதும் வேஸ்ட்டாக தான் போச்சு. இதுவரையுமே இறந்தவரோட டீட்டெயில்ஸை கண்டே பிடிக்க முடியல. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் ஸ்பையாக தான் இருப்பார், ஸோ இவரை பற்றி எதுவுமே தெரியக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.